தம்பலூச்சி அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் மேங்கோ குல்ஃபி செய்ய போறேன். அதுவும் மேங்கோலிய எப்படி குல்ஃபிய செட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 1 கப் மில்க், 1/2 கப் சுகர், 1 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கேன். கேஷ்யூஸும் பாதாமும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். கிறிஸ்மஸ் பழத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி ட்ரை பிளாக் கிரேப்ஸையும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த சைஸ் மேங்கோ ஒன்னு எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் மேங்கோவை மேலே இருக்கறத மட்டும் அறுத்துறலாம். அறுத்துட்டு கொட்டைய அப்படியே வெளிய எடுத்துறணும். இது மாதிரி கட் பண்ணிரலாம். கட் பண்ணிட்டு இது மாதிரி பட்டையான ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொட்டை இருக்கிற இடத்துல மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொட்டை அப்படியே மெல்ல எடுங்க வெளிய. இந்த கொட்டைய மட்டும் வெளிய எடுத்துறலாம். இந்த ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை கொஞ்சமா பால் விட்டு கலந்துக்கலாம். கலக்கி வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் திக்கா வரணும்காக நீங்க கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவு போட்டுக்கலாம், இல்லனா அரிசி மாவு போட்டுக்கலாம், இல்லனா கார்ன் ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்துக்கேன். இது நல்லா கலச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் pan எடுத்துக்கறேன். இதுல நாம சொன்ன 1/2 லிட்டர் பாலை ஊத்திக்கலாம். பால் நல்லா காயட்டும். பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ சர்க்கரையை போட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சுகர் நல்லா கரையற வரைக்கும். சுகர் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் நல்லா பாலை கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நீங்கள் பால் வந்து நார்மல் பால் எடுத்தாலும் சரி, இல்லை ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தாலும் ஓகே, எதில் செஞ்சாலும் நல்லா இருக்கும். 2 நிமிஷம் கழிச்சு நாம் கரைச்சி வச்சுருந்த கோதுமை மாவை இதை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைனா டக்குன்னு கீழே அடி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் நல்லா கெட்டி ஆகிறது நம்மளுக்கு தெரியும். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த திக்னஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த திக்னஸ் அப்படியே நல்லா பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கும். ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்து எனக்கு இதில் டேட்ஸும் வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஸோ அவளுக்காக கொஞ்சமாக டேட்ஸும் போட்டுக்கிறேன் இதில். இது நல்லா கூல் பண்ணிட்டு பார்க்கலாம். இது நல்லா ஆற வச்சிட்டேன், நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வச்சு இதில் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த இந்த பால் மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன் நான். ஊற்றிட்டு மேல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த லேயரை அப்படியே இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இது மாதிரி கிண்ணம் கீழே வச்சுக்கோங்க, அப்பதான் கீழே விழுகாம இருக்கும். இதை ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் ஃபுல்லா அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிருங்க. 8 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஐஸ்கிரீம் வெளியே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். நம்ம மேங்கோ குல்ஃபி அதுவும் மேங்கோக்குள்ளேயே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த தோலை கூட சீவிடலாம். சீவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.